வணக்க மக்களே, எலுமிச்சை ஜூஸும் அதனுடைய மகத்துவமும். நீங்கள் தினமும் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமான நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலை தாக்காதவாறு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் மக்களே. பல விதமான நோய்களும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க மக்களே. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை எல்லாம் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால குறைச்சிக்கலாம். உங்களுக்கு வாய் துர்நாற்றம் எடுக்குதா, வாய் துர்நாற்றத்தை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். வாய் துர்நாற்றத்தை நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால போக்கிட்டு சீரான சுவாசம் உங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு தருது. நுரையீரல் தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைக்கிறது. எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி சத்து இருக்கு. எலுமிச்சை சாறு அதாவது எலுமிச்சை ஜூஸ் நீங்க பருகுவதால சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்கப்படுகிறதுங்க மக்களே. பாத்தீங்களா மக்களே, இப்படிப்பட்ட எலுமிச்சை ஜூஸ் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மருத்துவ குணங்களை தருது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் பருமன் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அதிக எடை இருக்கக்கூடியவங்க, நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதியால் அவதிப்படுபவர்கள் எல்லாருமே தினமும் ஒரு டம்ளர் அப்படின்ற இந்த அளவில் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம் மக்களே. தாராளமாக நீங்கள் இதை குடிக்கலாம். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி ஆகியவற்றை சரியாக்கக்கூடிய ஒரு சாறு தான் இந்த எலுமிச்சை சாறு. உயர்ந்த கிருமி நாசினியாகவும் இந்த எலுமிச்சை சாறு விளங்குது. பொட்டாசியம் இந்த எலுமிச்சை சாறுல அதிகமாக இருக்கிறதால உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்கலாம் இந்த எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால நலம் பெறலாம். சிறுநீர் அடைப்பு நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால விலகும். உடல் நச்சுக்களை வெளியேற்றும். உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சையால பெருகும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எலுமிச்சையால பெருகும். கடல் உப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் உப்பி போன மனிதர்கள் எல்லாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது அந்த உடல் உப்புன அழகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி கட்டழகு மெனி அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம் உங்களுக்கு என்னென்ன பணிகளை செய்து இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிற பாருங்க. எலுமிச்சம் பழம் பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சர்ம நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியை கூட உங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் குணப்படுத்துதுங்க மக்களே. எலுமிச்சம் பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த எலுமிச்சையுடைய தோலில் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளின் அப்படின்ற சத்துக்கு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. தினமும் எலுமிச்சம் பழத்தை சாப்பிட்றவங்க கதிரியக்கத்தை தாக்கி அவங்களால தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய இந்த கதிரியக்க தீங்கை எலுமிச்சை ஜூஸ் தான் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இது எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய களைப்பை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா உடனடியாக ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உடனே அதை நீங்கள் பிழிஞ்சி அதோடைய ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த சாறை நீங்கள் எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி இல்லை சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு உடனடியாக எனர்ஜி தெம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போது நிறைய பேர் உண்ணாவிரதம் இருந்து முடிக்கும் போது பழசாறு எலுமிச்சை ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க இல்லையா, அது ஏன் நீங்கள் எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கலாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுக்கான காரணம் அஜீரண பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன் அப்படின்னா அவங்க பல மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு சாலிட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகும்போது அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். அது ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அஜீரண பிரச்சனைகளை நீக்கிறதுக்காக தான் முன்னாடியே எலுமிச்சை ஜூஸை குடிச்சிட்டு பிறகு அவங்களுடைய உணவுகளை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம். இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸை நீங்கள் தினமும் குடிக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான சானது தான், உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் தினமும் எலுமிச்சை ஜூஸை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.